அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தற்போது தமிழகத்தில் வருகின்ற 22ஆம் தேதி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது எதை குறித்து நடைபெற இருக்கிறது, அதனுடைய முக்கிய நோக்கங்கள், அஜெண்டா, அதனுடைய முழு விபரத்தையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன என்ற கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், GPDP, RTI, உள்ளாட்சி, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் இயக்குனர் தற்போது ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சென்னை தவிர என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, சிறப்பு கிராம சபை கூட்டம் உலக தண்ணீர் தினம் 22/3/2022 அன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுரை வழங்கியிருக்காங்க. என்ன நோக்கம்னா, ஜல் ஜீவன் மூலம் தற்போது தமிழகத்தில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கி கொண்டு வராங்க. அதில் எந்த ஊராட்சிகளுக்கெல்லாம் முழுவதுமாக வீட்டு குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த கிராமத்துக்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்துறதுக்கு இதில் கடிதத்தில் தெரியப்படுத்திருக்காங்க. முழுவதும் ரீட் பண்ணுறேன். அதில் முக்கியமான பாயிண்ட் இருக்குது, அதை 2வது உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று உலக தண்ணீர் தினம் கொண்டாடப்படுகிறது. நீர்வளத்தை காப்பதும் அதனை பெருக்குவதும் குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதும் உலக தண்ணீர் தினத்தின் நோக்கமாகும். மேலும் ஜல் ஜீவன் இயக்கத்தின் மூலம் வீடுதோறும் குடிநீர் இணைப்பு வழங்கும் பணி அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்று வருவது தங்கள் அறிந்தது. இத்திட்டத்தின் மூலம் மார்ச் 2024ஆம் ஆண்டுக்குள் ஊரக பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் இணைப்பு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது வரை 1168 கிராம ஊராட்சிகளில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செயல்பட்டு வருகிறது. இவ்வாறு 100% குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சிகளில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க பட்ட ஊராட்சி என முறையாக அறிவிக்கப்பட வேண்டும். இவ்வறிப்பினை கிராம சபையை மேற்கொள்ள வேண்டும். எனவே உலக தண்ணீர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் மார்ச் 22ஆம் தேதி அன்று 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டத்தினை கூட்டி அதில் தக்க தீர்மானங்கள் நிறைவேற்றிடவும் கிராம சபை மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என அறிவிக்கவும் தக்க நடவடிக்கை மேற்கொள்ள தெரிவிக்கப்படுகிறது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஊராட்சிகள்லாம் முழுவதும் வீட்டு குடிநீர் கொடுத்துருக்காங்களோ அந்த பகுதிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சில பயன்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு ஊராட்சி அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என அறிவிக்கும் முன்னர் கீழ்கண்ட நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். இதே போல் என்ன சொல்லலாம்னா, முழு சுகாதார கிராமம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அறிவித்தாங்க. எல்லா வீடுகள்லையும் கழிப்பறை வசதி ஏற்படுத்தியாச்சுன்னு சொல்லி, அதே போல் தற்போது எல்லா வீடுகளையும் குடிநீர் இணைப்பு கொடுத்தாச்சுன்னு சொல்லி அறிவிப்பு கொடுக்க இருக்கிறாங்க. அதுக்கு முதல் பாயிண்ட் ஊராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 55 லிட்டர் குடிநீர் தினமும் வழங்கப்பட வேண்டும். குழாய் இணைப்பு மூலம் வழங்கப்படும் குடிநீர் பரிசோதனை மூலம் தரம் உள்ளதா என உறுதிப்படுத்த வேண்டும். ஊராட்சியில் நடைபெறும் குடிநீர் பணிகளை மேற்பார்வையிடும் பொறியாளர் அனைத்து வீடுகளுக்கும் செயல்பாட்டு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்படுவதென சான்றளிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஊராட்சியில் நடைபெறும் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் செயல்பாட்டில் உள்ள குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என கிராம சபை முறையாக அறிவிக்க வேண்டும். இதற்கான வழிமுறைகள் பார்வையில் கண்ட கடிதத்தில் அனுப்பப்பட்டுள்ளது. அதன் நகல் மீண்டும் இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது. எனவே சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற கீழ்கண்ட அட்டவணைப்படி மேற்கொள்ள வேண்டும். 1. குடிநீர் மாதிரி சேகரித்தல், அதாவது உங்கள் பைப்லைனில் கடைசியாக இருக்க வீட்டில் போய் சேகரிக்க வேண்டும். அது எந்த தேதியில்னா 10/3/2022 இன்று தான். கடை நிலையில் உள்ள வீடுகளுக்கு 55 லிட்டர் குடிநீர் நபர் ஒருவருக்கு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். டேங்கு பக்கத்தில் இருக்க வீடுகளில் உங்கள் ஊராட்சியில் கடைசியாக இருக்க வீட்டில் கூட ஒரு நபருக்கு 55 லிட்டர் தண்ணி கிடைக்குதாங்கிறத உறுதிப்படுத்த வேண்டும். குடிநீர் மாதிரியை பரிசோதிக்க வேண்டும். அதனுடைய டேட் 11/3/2022. பரிசோதனை முடிவுகளை 12/3/2022க்குள் பெற வேண்டும். பரிசோதனை முடிவுகளில் குறைகள் காணப்பட்டால் அக்குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். 14/3/2022க்குள்ள 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என பொறியாளர் சான்றளிக்க வேண்டும். 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என அறிவிப்பதற்கு சிறப்பு கிராம சபையை கட்டுவதற்கான சிறப்பு கிராம சபையை கூட்டுவதற்கான அறிவிப்பு வெளியிட வேண்டும். 15/3 வந்து 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என பொறியாளர் இன்ஜினியர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ப்ளஸ் அந்த பஞ்சாயத்திலிருந்து கிராம சபை கூட்டுறதுக்கு அறிவிப்பும் கொடுத்திருக்க வேண்டும். சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலைக்கு குறையாத பொறுப்பாளர் உயர் அலுவலர் நியமனம் செய்ய வேண்டும். அவ் அலுவலர் குடிநீர் குழாய் இணைப்பின் மூலம் வழங்கப்படும் நீரை பருகி மக்கள் மனதில் குடிநீர் தரத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். வருகின்ற அரசு அலுவலர் வந்து தண்ணியை திறந்து விட்டு உங்கள் வீட்டில் வந்து அதை டம்ளரில் பிடிச்சி குடிக்க சொல்லணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்த விவரத்தினை புகைப்பட ஆதாரத்துடன் இவ் இயக்கத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் கிராம சபை கூட்டத்தில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என அறிவிக்கப்பட்ட விவரத்தினையும் தெரிவித்திட வேண்டும். இணைப்பு 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சிகளின் விபரம் ரெண்டையும் இணைச்சி நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் வந்து எல்லா மாவட்ட ஆட்சியருக்கும் திட்ட இயக்குனருக்கும் கூடுதல் ஆட்சியருக்கும் உதவி இயக்குனருக்கும் நகல் கடிதம் போட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ உங்கள் பகுதிகளில் விரைவில் ஒரு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் உங்கள் ஊராட்சி அறிவிக்க போகிறாங்கன்னா யாரும் பெறாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தெரிவித்து உங்களுக்கான குடிநீர் இணைப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் எதுவும் குறைபாடுகள் இருக்கோ தண்ணீருடைய சுவை எதுவும் இருந்தாலும் முன்கூட்டியே தெரிவிங்க. அதை நிவர்த்தி பண்ண இருக்கிறாங்க. ஸோ அப்படி குறைகள் எது இருந்தாலும் அது தீர்மானத்தில் நிறைவேற்றி உடனடியாக நடவடிக்கைக்கு மேற்கொண்டு அந்த தீர்மானங்களை சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அனுப்புங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.